ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டடான பிளேஸ் தான் மாகே பைத்தல்மலா அப்படின்ற பிளேஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. வாங்க, இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, எப்படி ரீச் ஆகுறது, எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இங்கே என்னென்னலாம் பிளேஸை சுற்றி பார்க்க இருக்குது அப்படின்றது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2023 மொத்தத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ட்ரிப்பு தான் போயிருக்கோம். ஒன்று வந்து காஷ்மீர், இன்னொன்று வந்து வயநாடு. இது ரெண்டு தவிர 2023 ஃபுல்லாக எதுவுமே ட்ராவல் பண்ணல. ஸோ இந்த 2024 ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து நம்ம வேறு லெவலில் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த December 31st வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மோஸ்ட் ஒரு அண்டர் ரேட்டடான பிளேஸ் தான் போக போகிறோம். எஸ், யூ ஆர் கோயிங் டு பைத்தல்மலா. மாகேக்கு எப்படி ரீச் ஆகுது, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் வரதா தான் உங்கள் லொக்கேஷன்லேருந்து கண்ணூர் வந்துருக்கா, கண்ணூர் ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு மாகே ரீச் ஆகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. சென்னையிலேருந்து மாகே அப்படி இல்லைனா பைத்தல்மலா, இது ரெண்டு போகிறதுக்கும் வந்து பெஸ்ட்டு ட்ரெயின். இந்த நாலு ட்ரெயினில் வந்து நான் எது சஜஷன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈவினிங் 4:20 ட்ரெயின் தான் வந்து கரெக்டாக இருக்கும். சென்னையிலேருந்து மாகேக்கு டைரெக்டாக பஸ்ஸு கிடையாது, கண்ணூர் போயிட்டு கண்ணூர்லேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். பஸ்ஸு நாட் அட்வைசபிள் பிகாஸ் 15 மணி நேரத்துக்கு மேலே ஜேர்னி டைம் ஆகும், அண்ட் பஸ்ஸும் ரேர் தான் உங்களுக்கு. இந்த பைத்தல்மலாக்கு எப்படி ரீச் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகேலேருந்து டைரெக்டாக கண்ணூர் போயிடுங்க, கண்ணூர்லேருந்து சந்தங்கப்பாறை போகிறதுக்கு டைரெக்டாக பஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு 2-2.5 hours ஜேர்னி டைம் ஆகும், நீங்கள் அப்படியும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகேலேருந்து தலைசேரி போயிட்டு தலைசேரியிலேருந்து இருட்டி வழியா சந்தங்கப்பாறாக்கு அப்புறமா வந்து டைரக்டா பைத்தல்மலா போலாம். இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தா இருக்கும், அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து பிரிஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாண்டிச்சேரி போகணும்னு ஆசைப்படுறீங்க, கேரளாவுக்கும் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேஸ் தான் வந்து இந்த மாகே. மாகேல எங்கே ஸ்டே பண்ணுறது, என்ன பிளேஸ்லாம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு, இங்கே வேறு என்னென்ன சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மாகேயை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்து வந்து இதோட பிளான் அண்ட் பட்ஜெட் பார்த்துடலாம். இந்த ட்ரிப்புக்கு நான் ஒரு 3 பிளான் சொல்கிறேன், இதில் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளான் வந்து நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி போய் போர் அடிச்சுச்சா, இந்த பாண்டிச்சேரி ட்ரை பண்ணுமா, டேரெக்டாக உங்கள் லொக்கேஷன்லேருந்து மாகிக்கு ட்ரெயின் வந்துருங்க, இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிருங்க. இது பிளான் 1. பிளான் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாகியில் சுற்றி பார்க்க பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் லொக்கேஷன்லேருந்து கண்ணூர் வந்துருங்க, கண்ணூர்லேருந்து டேரெக்டாக பைத்தல்மலை போயிடுங்க. பைத்தல்மலையில் 2 nights இல்லை 1 night 2 days ஸ்டே பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் பிளான் 3 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்த பிளான் தான். ஃபர்ஸ்ட் நாள் வந்து டே 1 வந்து பைத்தல்மலையில ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அங்கிருந்து அதுக்கு அப்புறமா டைரக்டா கண்ணூர் போயிட்டு கண்ணூர்ல இருந்து பைத்தல்மலை போயிடுங்க. பட் பைத்தல்மலையில முடிஞ்ச அளவுக்கு 2 nights வந்து ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தல்மலை லொகேஷன் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கும் கரெக்டா இருக்கும், அந்த ரெசார்ட்டை கவர் பண்ண கரெக்டா இருக்கும். ஒரு ரெசார்ட்டுக்குள்ள என்னடா இவ்வளவு வலிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு போன இடம் தான் வந்து இந்த ஹாலிஸ்டிக் ரெசார்ட். இந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா வெறும் 1500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டே இருக்குது, லைக் வந்து கேரவன் ஸ்டே, ஏ ஃப்ரேம் ஸ்டே, கேவ் ஸ்டே அப்படின்னு இந்த மாதிரி நான் பார்க்காத ஸ்டேஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸு, 2 pool, ஸ்விம்மிங் ஃபூலு, கேம்ப் ஃபயர், இது எல்லாமே இந்த ரெசார்ட்டுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு. இந்த ரெசார்ட்டில் மனுஷங்க மட்டும் இல்லாமல் அனிமல் அண்ட் பவுண்ட்ரிக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை, வாத்து பண்ணை, நாட்டு நாய், ஜல்லிக்கட்டு, ரேபிட் ஃபார்மு, ஹனி ஃபார்ம்னு எக்கச்சக்கமாக உள்ள ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ரோப், கமாண்டர் டென்ட், பர்மா பிரிட்ஜ், இண்டோர் அவுட்டோர் கேமு, ட்ராம்ப்ளின் எல்லாமே இருக்குங்க. இந்த ரெசார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி இருக்கு, ஜிப்லைன் இருக்கு, ஸ்பாவும் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இந்த ரெசார்ட்குள்ள இருக்கு. இந்த ரெசார்ட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க, ஃபுல் வீடியோ அவைலபிள் இருக்கு. ஃபஸ்ட்டு இதோட பட்ஜெட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் 870 தான் டிக்கெட் ரேட் ஸ்லீப்பர் கிளாஸில். ஸ்டே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 600 ஸ்டார்ட் இருக்குது, 500 கூட கிடைக்கும், பட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஒரு 600-700 இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபுட்டு 1 day வந்து ஒரு 800, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 day வந்து ஒரு 2500 இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக வாகியை சுற்றி பார்த்துட்டு வரலாம். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கவர் பண்ணிடலாம், 1-2 மட்டும் தான் இருக்குது, பட் ஆனால் அதுவும் பஸ்லேயே கவர் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் பெரிய காஸ்ட் இல்லை, 2500 வந்து போதுமான அளவுக்கு பட்ஜெட் இருக்கும்.
நெக்ஸ்ட் பிளான் டூவோட பட்ஜெட் சென்னையில இருந்தோ இல்ல உங்க லொகேஷன்ல இருந்தோ டைரக்டா கண்ணூர் ஏர்போர்ட் வந்துருங்க. கண்ணூர் ஏர்போர்ட் வந்து பைத்தல்மலா போலாம். இதுக்கு ஃபிளைட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3-5 to 4-5 வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ட்ரெயின் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர்ல ஸ்லீப்பருக்கு வந்து 450 வரும். ஏசியாருந்து 1200-1500 கிட்ட வரும். ஸ்டே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டென்ட் எடுத்தீங்கன்னா 2500 வரும். ஸோ ரெண்டு பேரா வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 1250 சம்திங் வரும் உங்களுக்கு. ரெண்டு நாள் நைட்டு இங்க ரெசார்ட்ல மினிமம் ஸ்டேல எடுத்தாலே வந்து உங்களுக்கு 3000 கிட்ட தான் வரும். பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் இங்கேயே உங்களுக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 6-8000 கிட்ட வரும். பிளான் 3 வந்து பாத்தீங்கன்னா உங்க லொகேஷன்ல டேரக்டா கண்ணூர் வந்து கண்ணூர்ல இருந்து பைத்தல்மலா, பைத்தல்மலால ரெசார்ட்ல மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டா 4-5000 குள்ள தான் வரும் உங்களுக்கு. இந்த பிளான்ஸ்ல உங்க பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த பிளான் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க, வரீங்க பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பெட்டராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணி விடுங்க.